வணக்கம், வெல்கம் டு பாப்பிஸ் குக்கி. இன்னைக்கு நம்ம புளிச்சக்கீரை பருப்பு கடையில் செய்யறது எப்படின்னு பார்க்கலாமா? அதுக்கு அரை உலக்கு துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். இது 100 கிராம் இருக்கும். இப்போ இதை சேர்த்துக்கலாம். பருப்பை 2-3 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். 2-3 தடவை நல்லா கழுவி எடுத்தாச்சு. 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 5 பச்சை மிளகாய். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. 15 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் தக்காளி 1 ரஃபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு புளிச்சக்கீரை கழுவி காம்பு இல்லாமல் எடுத்திருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். எல்லாம் நல்லா வெந்துடுச்சு. தண்ணியை வடிச்சிட்டு இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை கடைஞ்சி எடுத்துக்கலாம். நல்லா கடைஞ்சாச்சு. வடிச்சு வச்ச தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1/2 டீஸ்பூன் சீரகம், 4 காஞ்ச மிளகாய். இது இப்போ பொரியட்டும். பொரிஞ்சிருச்சு. 10 பல் பூண்டு தட்டி வச்சிருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். 5 சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. 1/2 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இது கூடவே கடைஞ்சி வச்ச கீரையும் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். கீரையை கொதிக்க விடாதீங்க, கடுத்துடும், டேஸ்ட் இல்லாமல் போயிடும். நம்மளோட புளிச்சக்கீரை பருப்பு கடையல் ரெடி.